நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உத்திரிய மாதா தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. வேளாங்கண்ணி புனித உத்திரிய மாதா கோயிலில் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. மாதா கோயிலின் முக்கிய திருவிழாவான தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பேராலயத்திலிருந்து எழுந்தருளிய புனித உத்திரிய மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்துவ மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தோளில் சுமந்து வந்தனர். தேரானது வேளாங்கண்ணி கடற்கரை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றபோது இருபுறமும் நின்றிருந்த 30,000 மேற்பட்ட பக்தர்கள் புனித உத்திரிய மாதா, செபஸ்தியர், அந்தோனியர் ஆகிய தேர் மீது மலர்களை தூவி தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர். தேர் நிலையை வந்தடைந்ததும் வசாய் கிறிஸ்துவ மீனவ பெண்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். வேளாங்கண்ணி புனித உத்திரிய மாதா கோயில் ஆண்ட திருவிழா நாளை காலை கொங்கணி முழியில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொடி இறக்கத்துடன் நிறைவு பெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.